வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன். நெல்லையே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் நினைச்சிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி 8 பகுதி 9 அப்புறம் தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு, அதுக்கப்புறம் தமிழகத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த ரெண்டு பேப்பருக்கு அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பேப்பராக கருதப்படுது என்னது, இந்திய அரசியலமைப்பு தான், பாலிட்டி. ஓகேவா? அதில் நம்ம ஒவ்வொரு நாள் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ கடைசி நம்ம என்ன படிச்சுக்கிட்டு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 5 பகுதி 5 பார்ட் 5 விதி ஆர்டிக்கல் 52 to 151 வரைக்கும். அதில் நம்ம பிரசிடெண்டை பற்றி என்ன செஞ்சோம் பார்த்தோம். பிரசிடெண்டை பற்றி விதி 52 to 62 வரைக்கும் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட், துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது, விதி 63 to 73 வரைக்கும். அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களை பற்றி கூறும் விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 74 to 78 வரைக்கும் அமைச்சர்களை பற்றி சொல்லுது. அப்புறம் பாராளுமன்றம், நம்முடைய பாராளுமன்றம் பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லுவோம் விதிகள், விதி 79 to 122 வரைக்கும் பாராளுமன்றத்தை பற்றி என்ன செய்யுது சொல்லுது. பாராளுமன்றம் அப்படிங்கிறது விதி 73 வந்து என்ன சொல்லுது, பாராளுமன்றம் அப்படிங்கிறது மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், இந்த மூன்றையும் உள்ளடக்கிய தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். விதி 79 வந்து என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 79, பாராளுமன்றம் என்பது மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவரையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லுது. அதுல நம்ம இன்னைக்கு மக்களவையை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி குடியரசுத் தலைவரை பத்தி படிச்சாச்சு, இப்போ மக்களவையை பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். மக்களவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், மக்களவை. அப்ப மக்களவைன்னு வந்துட்டாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை தான் என்ன அவை, மக்களவை. மக்களால் நேரடியாக, மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை தான் வந்து என்னது, மக்களவை. மக்களால் நேரடியாக, மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அவை தான் என்னவை, மக்களவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். மக்களவை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் சொல்றோம். இந்த மக்களவை அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மக்களால் நேரடியா தேர்வு செய்யப்படுது, அப்ப மக்கள் வாக்களிக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கு மக்கள் என்ன செய்யறாங்க, வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மக்களவை தொகுதியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்களவை தொகுதி எப்படி பிரிக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு, மக்களவை தொகுதியை எப்படி பிரிக்காங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, 6 MLA தொகுதி, 6 MLA அதாவது சட்டப்பேரவை, சரிங்களா, 6 MLA தொகுதி சேர்ந்து ஒரு MP தொகுதியா இருக்கும். 6 சட்டப்பேரவை தொகுதி சேர்ந்து ஒரு மக்களவை தொகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 234 6 டிவைட் பண்ணா ஒண்ணு கிடைக்கும், அதான் மக்களவை தொகுதி. நீங்க இந்த 234 6 டிவைட் பண்ணி பாருங்க, 39 வரும். தமிழ்நாட்டில் மொத்தம் 39 மக்களவை தொகுதி இருக்கு. இதான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதி, 39 மக்களவை தொகுதி என்ன செய்யுது, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதி இருக்குன்னு கிடையாது, 39 மக்களவை தொகுதி இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இந்த மக்களவை அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்களவை உருவாக்கப்பட்டதோடைய நோக்கம், மக்களவை உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம்தான் என்னது, மக்களின் பொது பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்கள், மக்களின் சமூக பொருளாதார தேவைகள் மற்றும் கொள்கை முடிவுகள் பற்றி கலந்துரையாட விவாதிக்க ஒரு உயரிய மன்றம் தான் என்னது, மக்களவை. மக்களுடைய பொது பிரச்சனைகள் பற்றிய விவாதங்கள், சமூக பொருளாதார தேவைகள், கொள்கை முடிவுகளை பற்றி கலந்துரையாடி விவாதிப்பதற்கான ஒரு அவை தான் என்னது, மக்களவை அப்படிங்கிறது. சரி, இந்த மக்களவை நம்ம எப்பவுமே இருந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களவைனா நான் என்ன சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அவை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்ப இந்தியாவில 1950 தான் தேர்தல் ஆணையமே உருவாக்குறோம்.
1951-1952 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடக்கு. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் என்ன செய்து நடக்கு, எம்பி எலெக்ஷன். அப்போ வந்து எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷன், அதாவது மாநில சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலும் மத்திய மக்களவை தொகுதிக்கான தேர்தலும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அப்போ முதல் தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கி முதல் தேர்தல் ஓகேவா. 52ல தான் முடிவுகள் என்ன செய்யுது, இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தினா ஒரு வருஷம் அது இழுக்கு சரிங்களா. 52ல தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, முடிவுகள் வெளிவருது. முடிவுகள் வெளிவந்த பிறகு என்னது, காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி பெறாங்க, நேரு தலைமையிலான கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அமைக்கிறாங்க, அல்ல நேரு பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். இந்தியாவுடைய முதல் பிரதமரே அவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், படிச்சோம். அப்படிதான் மக்களவை என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. மக்களவை எப்பவுமிலிருந்து நடைமுறையில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1952 ஏப்ரல் 17 முதல் நடைமுறையில் இருக்கு மக்களவை. இப்பதான் உருவாக்குறாங்க 1952 ஏப்ரல் 17 மக்களவை நடைமுறையில் இருக்கு. அதுல இருந்து இப்போ வரை நடைமுறையில் இருக்கு. ஏப்ரல் 17 மக்களவை உருவாக்கப்பட்டாலும் 1952 மே 13 தான் முதல் கூட்டத்தொடர் நடக்கு. அப்ப இந்தியாவுடைய மக்களவை, இந்தியாவுடைய மக்களவையுடைய முதல் கூட்டத்தொடர் எந்த வருஷம், எந்த வருஷம், 52 மே 13 தான் முதல் கூட்டத்தொடர். ஏப்ரல் 17 மக்களவையை உருவாக்கியாச்சு, மக்களவை என்ன செஞ்சாச்சு, உருவாக்கியாச்சு. அப்ப மக்களவைன்னு சொல்ல மாட்டாங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் மக்களவை அப்படி கிடையாது, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லப்படுச்சு. 1952 ஏப்ரல் 17 முதல் கூட்டத்தொடர் மே 13 முதல் கூட்டத்தொடர் மே 13. 1954 நல்லா புரிஞ்சு, 1954 மே 14 தான் அம்மக்களவையோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜி வி மாவுலாங்கர். ஜி வி மாவுலாங்கர் மக்களவையின் முதல் தலைவர் யாரு, ஜி வி மாவுலாங்கர் முதல் ஹெட், முதல் சபாநாயகர். மக்களுடைய முதல் சபாநாயகர் யாரு, ஜி வி மாவுலாங்கர். அவர் தான் என்ன பண்றான்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத லோக்சபா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யறார். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்ப எப்படி மாறுது, லோக்சபா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது மாறுது. லோக்சபாவை தான் நம்ம தமிழ்ல மக்களவை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் சொல்றோம். அப்போ ஹவுஸ் ஆஃப் தொடக்க காலத்துல மக்களவை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அழைக்கப்படுச்சு, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுச்சு. தற்போது எப்படி அழைக்கப்படுது, லோக்சபா. லோக்சபான்னு பெயர் மாற்றம் செய்தவர் யாரு, 1954 மே 14 1954 மே 14 ஜி வி மாவுலாங்கர். ஜி வி மாவுலாங்கர் முதல் சபாநாயகர், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். இவர் நம்ம ஆல்ரெடி இவரை படிச்சிருப்போம், அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது அரசியல் நிர்ணய சபையில ஒரு ரெண்டு விதமான தலைவர் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர்னு கேட்டா நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதுலயே நூல் இருந்துச்சு இந்த சட்டங்கள் சம்பந்தமாக சுதந்திரம், அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுல இந்த சட்டம் இயற்ற அந்த உறுப்புக்கு மட்டும் ஜி வி மாவுலாங்கர் தலைவரா இருப்பார். நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம், அந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் நடத்திருக்கேன், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படிங்கிற டாபிக்ல நினைச்சிருக்கேன் நடத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் அப்படின்னு கேட்டா யாரதான் பண்ணுவோம், ஜி வி மாவுலாங்கர். சரி, ஒரு மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத படிக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களவையின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படும் விதம், மக்களவையோட உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுற விதம் ஓகேவா. மக்களவையின் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் என்னது லோக்சபா அப்படின்னு கேட்பாங்க. மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 552 பேர் மக்களவை. நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டில. மக்களவையின் மொத்த ஒரு டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் என்னது லோக்சபா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டான், 552, அதாவது 552 உறுப்பினர் வரைக்கும் மக்களவையில உறுப்பினர்கள் மென்சிக்கலாம் வச்சுக்கிடலாம். இந்த 552 எப்படி பிரிக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பிரிக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 530+20 அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் ஒரு 2. இந்த 530 அப்படிங்கிறது மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்படணும், மக்களால் ஓட்டு போட்டு மாநிலம் இருந்த தமிழ்நாடு, குஜராத், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்படணும். ஸ்டேட் மாநிலங்களிலிருந்து என்ன செய்யணும், தேர்வு செய்யப்படணும். இந்த 20 அப்படிங்கிறது
யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசத்திலிருந்து 20 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படணும். இந்த ரெண்டு அப்படிங்கிறது ஆங்கிலோ இந்தியன், ஆங்கிலோ இந்தியர், இந்த ரெண்டு அப்படிங்கிறது வந்து யாரு, ஆங்கிலோ இந்தியர், இந்த ரெண்டு அப்படிங்கிறது வந்து யாரு, ஆங்கிலோ இந்தியன். நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு கேட்டா 552 பேர், 552. இந்த 552 மாநிலங்கள்ல இருந்து மட்டும் எவ்வளவு பேரை தேர்வு செய்ய பண்ணும், 530 பேர் தேர்வு செய்ய பண்ணும், 20 பேர் யூனியன் பிரதேசம் இருந்து தேர்வு செய்ய பண்ணும், 2 பேர் ஆங்கிலோ இந்தியன். இந்த 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறது இந்த 2 பேரை நியமன உறுப்பினரா இருப்பாங்க. யாரு நியமனம் பண்ணுவா, நியமனம் யாரு பண்ணுவா, அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். விதி 331 சொல்லுது, ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் மக்களவையை நியமனம் செய்யணும், நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர்னு ஆர்டிக்கல் 331 சொல்லுது, கீழே உங்களுக்கு இருக்கும். இதான் மக்களவை, அப்படி பிரிக்கிறாங்க. மக்களவை உருவாக்கும் போது மொத்த உறுப்பினர் 582 பேர் தான் இருக்கணும், ஓகேவா. மாநில 530 பேர் தேர்வு செய்யப்படணும், 20 பேர் யூனியன் பிரசிடென்ட் தேர்வு செய்யப்படணும், 2 பேர் ஆங்கிலோ இந்தியரா நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, சரியா. இதுல அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு ஒண்ணு சொல்ல போறேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 550 மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள் 552 மிகாமல் இருக்கணும், 552 தாண்டி பேரக்கூடாது. உங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்றாரு, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டிட்டு போகக்கூடாது, 552 பேர் தான். மாநிலங்கள்ல இருந்து 530 பேர் தான் தேர்வு செய்யணும், அதுக்குள்ள இருக்கலாமா தவிர அதை தாண்டி இருக்கக்கூடாது. 530க்குள்ள இருந்துக்கிடலாம், 530 தாண்டி என்ன கூடாது, இருக்கக்கூடாது. யூனியன் பிரதேசில இருந்து 20 பேர் தான், 20 பேருக்கு உள்ள இருக்கலாம், ஆனா 20 பேரை தாண்டி இருக்கக்கூடாது. ஆங்கிலோ இந்தியன் 2 பேர் நியமிக்கலாம், 2 பேருக்கு உள்ளதா இருக்கணும், 2 பேரை தாண்டி நியமிக்கக்கூடாது. இதான் இந்த இது ப்ரொசீஜர். டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டா நீங்க இதை எடுத்துடணும், டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு. அடுத்து இதுக்குள்ளே போய் நம்ம இன்னும் படிக்க போறோம், தற்போதைய மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு பேரு, தற்போதைய மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்பான், தற்போதைய மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா 545 பேர். தற்போதைய மக்களவை உறுப்பினர் எத்தனை பேரு, 545 பேர. டோட்டல் மெம்பர்ஸ் கேட்டா 552 பேர் போடணும், டோட்டல் மெம்பர்ஸ் கேட்டா எத்தனை பேர் போடணும், 552 பேர் போடணும். கரண்ட் தற்போதைய மக்களவை உறுப்பினர் கேட்டா 545, இந்த 545 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் மூணா பிரிக்கிறோம். மக்களவை சாரி மாநிலங்கிறது எவ்வளவு பேரை தேர்வு செய்யப்படணும், 530 இருக்கணும், 530 தாண்டி போக கூடாது, 530க்குள்ளனாலும் இருக்கலாம், ஆனா நம்ம எவ்வளவு தெரியும்னா அதே 530 பேர் மாநிலங்கள்ல இருந்து தேர்வு செய்யப்படணும். யூனியன் பிரதேசம்ல இருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படணும், 20 பேர் தேர்வு செய்யலாம்னு இங்க சொல்லுது. 20 பேருக்குள்ள இருக்கலாம், 20 பேருக்குள்ள இருக்கலாம், 20 பேரை தாண்டி இருக்கக்கூடாதுங்க. யூனியன் பிரதேசம்ல இருந்து 13 பேர் தேர்வு செய்யப்படுது, யூனியன் பிரதேசம் எத்தனை பேரு, 13 பேர். அப்போ 20 பேர் தேர்வு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம எத்தனை பேர் தான் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கோம், 13 பேர். ஆங்கிலோ இந்தியன் 2 பேர், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினீங்கன்னா எவ்வளவு, 545. தற்போது மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்படுவர்கள் எத்தனை பேர், 530 பேர். யூனியன் பிரதேசம் தற்போது தேர்வு செய்யப்படுற மக்களவை எனது எம்பிக்கள் எத்தனை பேர், 13 பேரு. 2 பேர் ஆங்கிலோ இந்தியன், 2 பேரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், 2 பேரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லி என்ன தெரிஞ்சுக்கணும். இது 530 பேர்ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான மக்களவை தொகுதி உறுப்பினர்களை கொண்ட, அதிகமான மக்களவை தொகுதி கொண்ட என்னது ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் அங்க மொத்தம் 80 தொகுதி இருக்கு, மக்களவை தொகுதி. அங்க மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு, 80 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 80 மக்களவை தொகுதி. எங்க, உத்தரப்பிரதேசம். இந்தியாவுடைய அதிகமாக மாநிலங்களை கொண்ட, சாரி, அதிகமான மக்கள் கொண்ட, மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டா அது உத்தரப்பிரதேசம் தான், சரிங்களா, உத்தரப்பிரதேசம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டுல எத்தனை மக்களவை தொகுதி இருக்குன்னு நம்ம படிச்சோம், 234. சரி, மக்களவை தொகுதி, மக்களவை தொகுதி தமிழ்நாட்டுல எத்தனை, 39. தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதி எத்தனை, 39, ஓகேவா, ரைட். இந்த தமிழ்நாடு இதை விட்டுரும், ஸ்டேட் விட்டுரும். நம்மளுக்கு இதுல கொஸ்டினே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் பிரதேசத்துல மொத்தம் 7 யூனியன் பிரதேசம் இருக்கு, இப்ப தற்போது 9 யூனியன் பிரதேசம், ஆனா இன்னும் ஜம்மு காஷ்மீருக்கும் எனது, அதாவது காஷ்மீர் லடாக் அப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 யூனியன் பிரதேசம் இருக்கு. இந்த காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசத்துடைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யல, சரியான அறிக்கை இன்னும் வெளியே வரல.
அங்க எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறாங்கிறது இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யல வரல. அதனால தற்போது இருக்கிற என்னது எனது தொகுதியை வச்சு நம்ம என்ன செய்ய படிக்க போறோம் இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. தற்போது 9 யூனியன் பிரதேசம் இருக்கு, தற்போது 9 யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லைங்களா. ஆனா தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல பாத்தீங்களா, நம்மளுக்கு என்ன அந்த ரெண்டு ஜம்மு காஷ்மீர உடச்சி என்ன பண்ணாங்கன்னா லடாக்னு ஒரு யூனியன் பிரதேசமாகவும் காஷ்மீர்னு ஒரு யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கிட்டாங்க 2019. அந்த யூனியன் பிரதேசத்துக்கான தொகுதிகள் இன்னும் வரையறை செய்யல. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் இதைத்தான் படிச்சுக்கணும். 13 மக்கள் என்னது யூனியன் பிரதேச தொகுதிகள் என்ன செய்யுது இருக்கு தற்போது. இதுல டெல்லிக்கு மட்டும் 7, டெல்லியில மட்டும் இருந்து மட்டும் எத்தனை பேரு 7 யூனியன் என்னது 7 மக்களவை தொகுதி டெல்லியில இருக்கு. டெல்லி போக மீதி 6 யூனியன் பிரதேசம் இருக்கா, டெல்லி போக மீதி 6 இருக்கு. தாதர் நகர் ஹவேலி, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், சண்டிகர் அப்படிங்கிற 6 இப்படி நிறைய ஒரு 6 யூனியன் பிரதேசம் உங்கள் என்ன செய்யுது இருக்கு. இந்த 6 யூனியன் பிரதேசத்துக்கு 1-1 அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில 1, லட்சத்தீவுக்கு 1, தாதர் நகர் ஹவேலி 1, சண்டிகர் 1 அப்படிங்கிற மாதிரி மீதி இருக்கிற 6 யூனியன் பிரதேசத்துக்கு 1. மொத்தம் 13 முடிஞ்சு, மொத்தம் 13. 2 ஆங்கிலோ இந்தியன், 2 ஆங்கிலோ இந்தியன். இந்த 6 யூனியன் பிரதேசம் மக்களவைன்னு வந்ததுனால என்னதுதான் தேர்ந்தெடுக்கப்பட இவங்கெல்லாம் மக்களால் ஓட்டு போடுவாங்க, மக்களால் என்ன செய்வாங்க ஓட்டு போடுவாங்க, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. ஓகேவா, ரைட். அடுத்து நல்லா படிச்சு வச்சுக்கணுங்க. தற்போது எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு கேட்டா 545 பேரு. 545 ரெண்டா மூணா பிரிக்கிறோம், 530, 13, 2. 530 வந்து மாநிலங்களிலிருந்தும், 13 வந்து எங்க இருந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்தும். அடுத்து வந்து என்ன, 2 வந்து என்னது ஆங்கிலோ இந்தியன், 2 வந்து என்னது ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு நம்மளுக்கு நினைச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்து நம்ம இப்ப தற்போது இருக்கிற அந்த மக்களவை தொகுதி என்னது தற்போதைய மக்களவை தொகுதிகள் எத்தனை, 543 தான் எடுத்துக்கிட்டா, ஏன்னா 2 ஆங்கிலோ இந்தியன். இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், தற்போதைய மக்களவை தொகுதி எத்தனைன்னு கேட்டுருவான், இப்படியும் ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவான். தற்போது இந்தியா உள்ள தற்போதைய மக்களவை தொகுதி எத்தனைன்னு கேட்டுருவான், தற்போது இந்தியாவில் உள்ள மக்களவை தொகுதிகள் எத்தனைன்னு கேட்டுருவான். 543 பேரு, ஏன்னா 543 தான் வந்து என்னது தேர்தலில் போட்டுடுவாங்க. 2 ஆங்கிலோ இந்தியன் வந்து என்னது அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், இன்னும் யாரு குடியரசுத் தலைவரா நியமிக்கப்படுகிறான். இப்படி பாலிட்டில ஒண்ணுக்குள்ளேயா போய் க்வெஸ்சன் கேட்பான். நம்ம எவ்வளவு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கோம், நீங்க தற்போதைய என்னது மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா டக்குனு 545 அடிச்சிருவீங்க, அதுக்கிற தற்போதைய மக்களவை தொகுதி எத்தனை கட்டா 545 அடிச்சு விட்டு வந்துருவீங்க. அப்படி செஞ்சிடக்கூடாது. தற்போது மக்களவை தொகுதி எத்தனை கட்டா 543 தொகுதி தான் இருக்கு. 2 வந்து நியமனம், இவங்க தொகுதி எல்லாம் கிடையாது, இவங்களுக்கு எந்த தொகுதி எல்லாம் கிடையாது, ஆங்கிலோ இந்தியனுக்கு. ஓகேவா, சரி. இந்த 543 நம்ம சுதந்திரம் என்னது நம்ம முதல் மக்களவை தேர்தலே இந்த 545 தான் இருந்ததா, சரி 543 தான் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினரோட எண்ணிக்கை தொடக்கத்துல எப்படியா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1952 இருந்து 1972 வரைக்கும், 72 வரைக்கும் மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை என்னதா இருந்துச்சுன்னா 525 தான் இருந்துச்சு, 525 தான் இருந்துச்சு. முதல் தேர்தல் இருந்து இப்ப வரைக்கும் என்னது 72 வரைக்கும் 525 இருந்துச்சு. 31st சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972 என்ன பண்றாங்கன்னா 31st சட்ட திருத்தத்தை திருத்துறாங்க. திருத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 545 உயர்த்துறாங்க. மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனையா உயர்த்துறாங்க, 545 உயர்த்துறாங்க, 545 உயர்த்துறாங்க. அப்போ எப்போது மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1972 சட்ட திருத்தம், எதனால சட்ட திருத்தம், 31st சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் வந்து என்னது 31st சட்ட திருத்தம் 1972, 31st சட்ட திருத்தம் 1972. அப்ப இந்திராந்தி அம்மையார் பிரதமரா இருந்தாங்க, அவங்க இருக்கும்போது தான் 525 அப்படிங்கிறத 545 உயர்த்துறாங்க, 545 உயர்த்துறாங்க. அடுத்து 2001 84th சட்ட திருத்தம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 545 அப்படிங்கிற இந்த மக்களவை தொகுதி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய 2026 வரைக்கும் என்ன சொல்றாது மாற்றமே செய்யக்கூடாது, இது 2026 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி திருத்தி வச்சுட்டாங்க.
84வது சட்டத்திருத்தம். அப்ப இது பிஜேபி கவர்மெண்ட் சரிங்களா. 84வது சட்டத்திருத்தம் 2001 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சட்டத்திருத்தம். அந்த சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது, 84வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது, 545 அப்படிங்கிற அந்த மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை 2026 வரைக்கும் தொடரும், அதுல யாரும் இடையில எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, திருத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப 2026 வரைக்கும் நம்மளுக்கு என்னதான், 545 தான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கூட்டம்னா கூட்டிக்கலாம், ஆனா 552 தாண்டி போகக்கூடாது. 552 தாண்டி என்ன சொல்றாது, ஏன்னா 552 மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது விதியா என்ன செய்யுது இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு க்வெஸ்சன் வந்து என்ன, மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்த சட்ட திருத்தம் என்னது, 31வது சட்ட திருத்தம். மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை 2026 வரை இதே எண்ணிக்கையில் தொடரும் என கூறிய சட்ட திருத்தம் வந்து என்னது, 84வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும், படிச்சுக்கணும். அப்புறம் இந்த ஆங்கிலோ இந்தியர் நியமனம் செய்யறாங்கல்ல, இது வந்து எப்படி நியமனம் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு போறோம், ஒன்னு ஒன்னா படிக்க போறோம். ஆங்கிலோ இந்தியர்கள் இந்தியாவில எங்கேயுமே பெரும்பான்மையே இல்லாதால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்க குடியரசுத் தலைவரால் 2 பேர் நியமிக்கப்படுறாங்க. எந்த விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதி 331 அப்பதான் நான் சொன்னேன், ஆர்டிக்கல் விதி 331 அடிப்படையில 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். எங்க, மக்களவையில. மக்களவையில நியமன உறுப்பினர் எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேர். ஓகேவா. 73வது சட்ட திருத்தம் 1969 மக்களவையில் ஆங்கிலோ இந்தியருக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், விதி 331 அப்படி சொன்னாலும் முதன் முதலாக ஆங்கிலோ இந்தியர்கள் முதன் முதலாக எப்பதான் நியமிக்கப்படுறாங்க, 73வது சட்ட திருத்தம் 1969 ரெண்டு உறுப்பினர்கள் நியமிக்கிறாங்க, 1980 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த வருஷம் வரைக்கும் இவங்க தொடரணுமா, 1980 வரைக்கும் இந்த ஆங்கில இந்திய நியமனம் வந்து என்ன செய்யும், தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 73 கிடையாது, தப்பு, அது பிரிண்டிங் மிஸ்டேக், 73 கிடையாது, 73 கிடையாது, பிரிண்டிங் டைப்பிங் மிஸ்டேக். ஓகேவா, டைப்பிங் மிஸ்டேக், அதை திருத்தி படிச்சுக்கோங்க. 23வது சட்ட திருத்தம், 73 கிடையாது, என்னது 23வது சட்ட திருத்தம், 23வது சட்ட திருத்தம், டைப்பிங் மிஸ்டேக், திருத்தி படிச்சுக்கோங்க. திருத்தி படிச்சுக்கோங்க, 23வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 23வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969 என்ன சொல்றாங்க, ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில பிரதிநிதித்துவம் வழங்க கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 23வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லிச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறக்காண்டிதான் இதை கொடுக்குறோம். ஒருவேளை இந்த 1980 அவங்க இந்தியாவில ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலயோ ஓரளவுக்கு பெரும்பான்மை இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதியை வழங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டிதான் என்ன பண்றது. ஏன்னா இப்ப தமிழர்களுக்கு தனி தொகுதி இருக்கா, கிடையாது. தமிழர்கள் சிறுபான்மையா இருக்காங்க அப்படிலாம் இல்லல்ல. ஆனா அவங்க ஆங்கில இந்தியர்கள் வந்து என்னது, இங்க இந்தியாவில எங்கேயும் பெரும்பான்மை இல்லை, அவங்க இந்தியாவில ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா அவங்க சார்பாகவும் மக்களவையில 2 பேர் பேசணும், அவங்களுடைய குறைகளை பத்தியும் பேசணும் அப்படிங்கிறது அந்த நியமன உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, 2 பேர் நியமிக்கிறாங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1980 வரைக்கும் இந்த நியமனம் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, 45வது சட்ட திருத்தம் அடுத்து வருது. இந்த சட்ட திருத்தத்துல 1980ல இருந்து மேலும் 10 ஆண்டுகளை நீட்டிக்கிறாங்க. நியமன உறுப்பினருடைய இதை என்ன செய்யறாங்க, ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் நீட்டிக்கிறாங்க. 1980 வரை தான் இருந்துச்சு, அதை என்ன பண்றாங்கன்னா மேலும் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க, நீட்டிக்கிறாங்க. மேலும் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க, அதை நீட்டிக்கிறாங்க 1990 வரைக்கும். 1990 வரைக்கும் எத்தனாவது சட்ட திருத்தம், 45வது சட்ட திருத்தம். அடுத்து 62வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 89ல கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி மறுபடியும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீடிக்காங்க. எது வரைக்கும், 2000 வரைக்கும். 2000 வரைக்கும் என்ன செய்யறாங்க, நீட்டிக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியனுடைய பிரதிநிதித்துவம் என்ன செய்யறாங்க, நீட்டிக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாங்க, நீட்டிக்கிறாங்க. அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 79வது சட்ட திருத்தம் மறுபடியும் கொண்டு வரோம். 79வது சட்ட திருத்தம், 79வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1999 கொண்டு வராங்க. மறுபடியும் ஒரு 10 ஆண்டு நீடிக்காங்க. எப்ப வரைக்கும், 2010 வரைக்கும்.
அடுத்து 95வது சட்ட திருத்தம் 2009ல கொண்டு வராங்க, மறுபடியும் ஒரு 10 வருஷம் நீட்டிக்கிறாங்க, 2020 வரைக்கும் என்ன செய்யறாங்க நீட்டிக்கிறாங்க, 2020 வரைக்கும் என்ன செய்யறாங்க நீட்டிக்கிறாங்க.